கடைசி பாகத்துல நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறனா எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறவர். பயங்கரமானா எண்ணி முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத, ஆச்சரியப்படுத்தக்க விதத்துல பெரிய காரியங்களை கர்த்தனுக்கு செய்வார். ஆனால் உனக்கு ஒருவேளை நீதி கிடைக்காம இருந்திருக்கலாம், கோர்ட்டில் கேஸுகளுக்கு இன்னும் பதில் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணன் சொல்கிறாரு, உன்னோட வழக்காடினரோடு நான் வழக்காடி உனக்கு நீதி தருவேன், உன்னுடைய காலத்தில் பயங்கரமாக நான் கிரியை செய்வேன், இதுவரைக்கும் செய்தராத விதத்தில் உனக்கு நான் பயங்கரமான காரியங்களை செய்வதனாலே என்னுடைய நீதி உள்ள உத்தரவை உனக்கு அருளி செய்வேன். எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்து உனக்கு பயங்கரமான காரியங்களை செய்து நீதி உள்ள உத்தரவு அருள்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகும்.